நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்கே அப்துல்லாமா ஏஏ சடுமே கள்ளக்குறிச்சி நான் அவங்க ராமரி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படி கேட்டால் வேலை வாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடு ஓகேங்களா இதில் டுவெல்த் எக்னாமிக்ஸில் ஒரு இம்பார்ட்டாக ஒரு லெசன் தான் இது இதில் இம்பார்ட்டன் வந்து இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னா வேலை வாய்ப்புனா என்ன வருமானம்னா என்ன அதோட கோட்பாடுகள் பற்றி தான் கொடுத்துருவாங்க சரிங்களா இந்த வேலை வாய் வேலை வாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடில் இது இம்பார்ட்டனாக இந்த பாடத்தில் யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லிடுறேன் இம்பார்ட்டனாக ஃபஸ்ட் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் சேயின்னு ஒருத்தர் இருக்காருங்க ஜே பி அப்படின்னு ஒருத்தர் இருக்காருங்க அவர் தான் இந்த அதிகமாக இதில் படிக்க போகிறோம் ஜேபி செயின் விதி அவர்னா என்னென்ன விதி என்னென்னு பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்து கின்ஸ் விதி இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த வேலை வாய்ப்பை பற்றி வருமானத்தை பற்றி என்ன கூட்டு சொல்கிறாங்க அப்படிங்குறதா இந்த லெசன் அப்படின்னு புரிஞ்சுங்களா சேயின் விதி கீன்ஸ் விதி ஓகேலா அவர் என்ன சொல்கிறதை பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு நமக்கு ஏன் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை நினச்சி பார்த்து படித்தாவே போதும் சில வேலை வாய்ப்புனாவே நமக்கு ஏன் வேலை வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பில் வகைகள் எத்தனை இருக்குது வேலை வேலைவாய்ப்பு வகையில் ஏழு வகைப்படும் வேலை வாய்ப்பு வந்து வேலையே இல்லை வேலையே இல்லை அது எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படும் போடும் சிலா நம்ம என்ன சொல்லுவோம் வேலைலாம் எனக்கு இல்லை அப்படின்னா எனக்கு எனக்கு வந்து எனக்கு வந்து டிகிரி இல்லை அதனால் வேலை இல்லை என்கிட்ட வந்து ரெசியூம் இல்லை இல்லை என்கிட்ட சரியான வந்து பேக்ரவுண்ட் இல்லை அதனால் வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவான் ஆனால் இவன் வந்து என்ன சொல்லுவாங்க வேலையின்மை கோட்பாடுகள் வேலையே இல்லாத காரணம் ஏழு வகையான கா வேலை என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏழு டைப் சொல்லுவாங்க சில இதில் முக்கியமாக வந்து சேகின் வீதினா என்ன ஜீன்ஸ் வீதினா என்ன சில அது கீன்ஸ் ஓகேங்களா நான் அந்த கீன்ஸ் தான் நம்ம ஜீன்ஸு ஷார்ட்கட் சொல்லுவேன் அதை நம்ம இப்போ நான் என்னென்னு சொல்லி பார்க்குறேன் ஓகேங்களா நான் என்ன சொல்ல போகிறேன் செம ஷார்ட் செயின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்ல லேடிஸ் எல்லாத்துக்குமே செயின் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த செயின் வாங்கித்தாங்க எனக்கு கொடி வாங்கித்தான்னு சொல்லி வீட்டில் எல்லோரும் கேட்டேன் இருப்பாங்க அந்த சேகின் விதினா செயின் வச்சு ஷார்ட்கட் சொல்ல போகிறேன் சிலா அதுமாரி கீன்ஸ் விதி அப்படின்னா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வந்து ஜீன்ஸ் பே பேண்ட் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணியிருப்போம் ஜீன்ஸ் பேண்டு கீன்ஸ்னால் ஜீன்ஸ் பேண்ட் வச்சு ஷார்ட்கட் கட் சொல்ல போகிறேன் இந்த ரெண்டு வச்சு அந்த பாடத்தை எப்படி முடிகிறது அப்படிங்கிறத இதை ஷார்ட்கட் ஓகேங்களா வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம் ஓகேங்களா ஓகே அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு வசனம் கொடுத்துருங்க பாருங்களா ரொம்ப செம ஷார்ட்கட் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஷார்ட்கட்டு பாருங்கள் புத்தப்பட்ட சோம்பேறி தனித்தினால் வேலை இல்லாதவர்கள் ஒடுக்கு சிதவு நம்பிக்கையின்மை வெறுப்பு உணர்வு சுயமராதை ஆகியவற்றை துன்புறுகிறார்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் மாரி ஒனாக்காட் பி மற்றும் ஒணாக்காட் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க இவரு ரெண்டு தான் இந்த காட்டை சொல்லுறாங்க இந்த கூட்டை சொல்லிட்டுருக்காங்க ஓகேங்களா ஓகே இப்போ பார்க்கலாம் நான் சார்க்கு நான் என்ன சொல்கிறேன் இப்போ வேலை வேலையே இல்லை ஒரு சோம்பேறித்திரமா வீட்டில் இருக்கான்னு வச்சுக்கலாம் ஒரு லேடி ஒருத்தர் இருக்காங்க ஒரு லேடியாக அவங்களுக்கு வேலை இல்லை வீட்டில் சோம்பேறு இருக்காங்க ஒரு லேடி அவங்கள்ட்ட போய் இந்த பூ வந்து இந்தான மல்லி இருக்குது இந்தான குண்டு மல்லி இருக்குது இந்த மல்லி குண்டு மல்லி இங்கே கொடுக்குறேன் அது நீங்கள் கட்டுனே என்ன சொன்னீங்க நானே வேலை இல்லாமல் சோம்பேறுத்தனமாக இருக்கேன் நான் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒன்றா ஒனா ஒனாகாட்டு சரிங்களா எல்லாத்தையும் சோம்பேறு தரமாக யார் வந்து யார் வந்து சோம்பேறுத்தனமாக இருக்காங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க குண்டு மல்லி மல்லி எல்லாம் கொடுத்து அவங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் பிடிச்சி ஒன்றா கட்டுவாங்க ஏன்னா என்ன தண்ணி தனித்தனி சோம்பேறு தனது தனித்தனியாக என்ன கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனம் உள்ளவங்க தான் என்ன பண்ணுவாங்க பூவை வந்து ஒன்றா கட்டிடுவாங்க அப்படின்னா வச்சுங்க ஒன்றா கட்டினா ஒன்றா கட்டி ஒன்றா கட்டி ஒன்றா கட் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் அண்ணன் போல அவங்க ரெண்டு பேரும் இந்த கூட்டம் சொல்லுவாங்க ஆப்ஷனில் வந்து அடிச்சிடலாம் ஓகேங்களா சோம்பேறித்தனம் அப்படி ஒன்றா கட்டுவான் பூ சோம்பேறித்தனமாக இருந்தால் நானே பூ ஒன்றா தான் கட்டுவேன் அப்படின்னு அவங்க நீங்கள் இதை அஷ்யூ பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஸோ ஷார்ட்கட்டுக்காக தான் சில யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி ஜிம் ஜேஎம் கீன்ஸ் கோட்பாடை பற்றி பார்க்க போகிறோம் ஜேபி செயின் கோட்பாடு இவங்க என்ன வேலை இல்லாத கோட்பாடை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த லெசன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பக்காவாக இருக்கும் பாருங்கள் ஓகேங்களா ஓகே இப்போ செயின் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இவர் வந்து பொருளாதார அறிஞர்கள் வந்து வேலை வேலை வாய்ப்பும் வருமானத்திற்கும் உள்ள உறவை வந்து சொல்லியிருக்காரு வேலை வாய்ப்பு இருக்கும் உள்ள உள்ள வருமானம் வேலை வாய்ப்பு எவ்வளோ இருக்குது அது வருமானத்தை பற்றி சொன்னது அது கீன்ஸ் வேலை வாய்ப்பு வருமானம் வேலை வாய்ப்பு வருமானம் நான் எப்படி நான் ஷார்ட்கட் என்ன சொன்னால் எப்படியோ வேலைக்கு போயிட்டு அந்த வருமானத்தை வச்சு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வாங்கிடும்டா அவ்வளோதான் என்னோட ஆசை அவ்வளோதான் என்னோட ஆசை அவ்வளோதான் எப்படிதான் வேலைக்கு போய்ட்டு ஒரு நல்ல ஒரு வருமானம் வந்த பிறகு நான் ஜீன்ஸ் பேண்ட்டை வாங்குவோன்னு சொன்னால் வேலை வாய்ப்பு வருமானம்னா கீன்ஸுங்க ஷார்ட்கெட் புரியுதுதான் கீன்ஸுங்க அதுக்கப்புறம் ஜேபி செய்யினாங்க செயினுங்க செயின்னா சந்தை விதின்னு ஒன்று சொல்கிறாருங்க என்ன சந்தை விதி ஷார்ட்கட் நான் என்ன சொல்கிறேன் செயின்னா என்ன ஷார்ட்கெட் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம செயின் விதி நம்ம செயின் ஆகிச்சோம் கழுத்தில் செயின் போட்டுருன்னு சொல்லுவீங்களா நான் என்ன சொல்கிறேன் நேராக சந்தைக்கு போகிறேன் நேராக சந்தைனா மார்க்கெட் பெரிய மார்க்கெட் போகிறோம் சரி செயின் மார்க்கெட்டு சந்தைக்கு போகிறோம் அதான் லாஃப் மார்க்கெட் சொல்லுவாங்க நேராக செயின் வாங்குறதுக்கு நேராக மார்க்கெட்டு போய் சந்தைக்கு போகிறோம் அவன் வந்து கேட்டவுன்னு அவன் என்ன பண்ணுறான் அவன் அழிப்பு அவன் கூட அழிக்கிறான் நாம் என்ன பண்ணுறான் நமக்கு தேவைன்னு சொல்லி நம்ம வாங்கிக்கிறோம் நமக்கு தேவைன்னு சொல்லி வாங்கிக்கிறோம் அழிப்பு மற்றும் என்ன சொல்கிறாங்கன்னா அழிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும் இதுதாங்க சேவன விதி சொல்கிறப்பிங்களா அழிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும் அதன் அழிப்பு தேவை தான் செயின் விதி ஆமாம் செயின் போய் வாங்குறான் சந்தைக்கு போகிறான் அவன் அழிக்கிறான் நமக்கு தேவைன்னு சொல்லி வாங்கிக்கிறான் அதான் அழிப்பு தேவை அழிப்பு தேவைன்னு சொன்னால் யாருக்கும் உருவா இப்போ நல்லா தெளிவாக சொல்லிட்டுங்களா அழிப்பு தேவைன்னா செயின் விதி அழுதம் சிம்பிள் முடிஞ்சுக்கலாம் இப்போ வேலை வாய்ப்பு வருமானம் அப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்பு வந்த பிறகு நான் வேலைக்கு போன பிறகு அந்த வருமானத்தை துவஞ்சி ஜீன்ஸ் பேண்ட் வாங்கணும்னா அது கீன்ஸு கீன்ஸுனால் வேலை வாய்ப்பு வருமானம் கோட் பண்ணா ஜீன்ஸு சரிங்களா அழிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும் அப்படின்னா இப்போ நம்ம நேராக செயின் வாங்க போகிறோம் செயின் வாங்க போகிறோம் சந்தைக்கு போகிறோம் அவன் அழிக்கிறான் நம்ம தேவைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் அளவுதான் அழிப்பு மற்றும் தேவைன்னா புரியுங்களா இதுதான் செயின் விதி இந்த ரெண்டு விதி சிம்பிளாக பார்த்தாச்சா அவ்வளோதாங்க செயின் விதினா செயின் விதின்னு நான் சொல்கிறேன் செயின் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கு போகிறோம் நே கடைக்கு போகிறோம் அவன் அழிக்கிறான் அது தேவை நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம் அவ்வளோதான் இப்போ புரியுங்களா ரொம்ப ஈஸியாக இருக்கா அவ்வளோதான் அழிப்பு விதி தேவை அளவு தான் நம்ம அழிப்புனாவே பார்த்துட்டோம் அது தேவை உருவாக்குன்னு சொன்னது அது வந்து செயின் விதி செயின் தான் நம்ம அழிக்கிறாங்க நம்ம தேவைன்னு வாங்கிட்டு வரோம் ஆனால் ஜீன்ஸ் பேண்ட் என்ன பண்ணுறோம் நான் எப்படிதான் வேலைக்கு போயிட்டு நல்ல ஒரு வருமானம் வந்துடும் ஜீன்ஸ் பேண்ட் வாங்கி போகணும்னு ஆசை எனக்கு அவ்வளோதான் ஏன் சொந்த காசில் வாங்கி வந்து ஜீன்ஸ் பேண்ட்லாம் போடணும் நல்ல ட்ரெஸ் போடணும் அப்படின்னு ஒரு ஆசை அப்படின்னு நான் வச்சுருக்கோம் ஓகேங்களா முடிஞ்சுளா ஓகே சிம்பிள் முடிஞ்சலா இந்த கூட்டு தான் உள்ள வெளியே சூப்பராக இருக்கும் உள்ளே அப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான் நம்ம படிக்கிறா எந்த மைண்ட் ஆஃப்ல படிக்கிறோம் அப்படிங்குறதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஓகே நம்ம ஜாலியாக படிக்கலாமா நமக்கு வேலை வேணும் வேலை வேணும்னா நம்ம எல்லாமே கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்ருக்கான் இப்போ அந்த வேலை வாய்ப்பு எப்படி வந்து கிடைக்கல வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாடத்தை படித்து படிக்கிறதா இந்த பாடம் ஓகேங்களா ஓகே பாருங்கள் ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள் இப்போ இந்த முழு வேலைநிலைன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கூட்டு கொடுக்குறாங்க முழு வேலை நிலை என்னென்னா ஒருத்தர் விருப்பம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் ஒருத்தர் வேலை இல்லாமல் இருக்க மாதிரியா அதை ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து இல்லாமல் ஆக்கிறது பேர் தான் கீன்ஸ்ன்னு சொல்கிறாங்க சரி அந்த வேலை வருமானம் எப்படின்னாவே கீன்ஸ் சொல்லிடணும் வேலை வருமானம்னாவே யார் சொல்லிடணும் வேலை வந்தோடனே வருமானம் வந்தோன்னே ஜீன்ஸ் பேண்ட் வாங்கிவிடுவேன் அதை ஜீன்ஸ் பண்ணால் கீன்ஸ்ன்னு சொல்லிடுறேன் முழு வேலை நிலை என்பது விருப்பம் இல்லாமல் அந்த வேலை இல்லாமல் எவ்வளோ விருப்பம் இல்லாமல் சில பேர் வேலைக்கு இல்லாமல் போகிறோம் வேலைக்கு போகாமல் இருக்காங்க இல்லையா அதை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும் அதான் வந்து முழு வேலை நன்மைன்னு சொல்கிறாங்க சரிங்க முழு வேலை வாய்ப்புனா பொருள் முழு வேலை வாய்ப்புனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தன் இப்போ திங்கி நான் நம்ம என் உடம்பு நல்லா இருக்குங்க நான் இப்போ இருக்க என்ன கூலியோ அந்த நிலவுன்ற கூலி விதத்தில் நான் வேலை செய்ய நான் தயாராக தான் இருக்கேன் ஏன்னா எனக்கு வேலை கிடைக்கல அனைவருக்கும் வேலை கிடைக்கிறது எனில் அதான் முழு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறாங்க சிலா இப்போ கொடுக்குற சம்பளத்தில் எல்லாத்துக்கும் வேலை கிடைக்குது அப்படின்னா அதுக்கு பிறகு தான் என்ன முழு வேலைவாய்ப்பு ஆமாம் இப்போ கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு பதினெட்டாயிரம் சம்பளம் தனிங்களா அந்த வேலை செய்ய நான் தயாராக இருக்கேன் சிலா அந்த வேலை செய்ய நான் தயாராக இருக்கேன் ஆனால் அனைவருக்கும் வேலை கொடுக்க தயாராக இருந்தால் அது இப்போ தான் முழு வேலை வாய்ப்புங்கிறாங்க இந்நிலவர கூலி விகிதத்தில் வேலை செய்ய தயாராக இருப்பவர்கள் அனைத்து வேலை அனைத்து அனைவருக்கும் வேலை கிடைக்க தேடனில் அது முழு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே கீன்ஸ் என்ன சொல்கிறாரு கீன்ஸ்னால் முதல்ல வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் விருப்பமே இல்லை வேலை இல்லாமல் வீட்டில் இருக்காமல் அது இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறாரு அதான் விருப்பம் இல்லை வேலை இன்மை அப்படிங்கிற சிலா ஓகேங்க அதுக்கப்புறம் ஓகே சில செல்வதில் குழந்தைகளுக்கு வேலைக்கு செல்ல விரும்புவது இல்லை இதெல்லாம் உதாரணம் அப்படி கொடுத்துருவாங்க ஸோ ஓகே அதெல்லாம் போட்டுலாம் அதுக்கப்புறம் லர்னர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருவாங்க அதில் லர்னர் கூற்றுப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முழு வேலை நிலை என்பது முழு நிலை பற்றி இவர் ஒன்று சொல்கிறாரு கூலியும் விலையும் எந்த நிலை வேலை நிலையில் மாறி மாறி அதிகரிக்கின்றதோ தான் முழு வேலைநிலை நிலை சொல்கிறாங்க இப்போ ஏற்ற மாரி ஏற்ற மாரி கூலி ஏற்றி விடுறது ஏற்ற மாரி கூலியும் இறக்குறது அப்படி மாதிரி எப்படி மாறி மாறி வந்து அது அதிகரிக்கிறதோ சில கூலி ஏறுனா அதிகரிக்கிறது தான் சொல்கிறாங்க கூலி ஏறினா விலை ஏறுது மறு கூலி ஏறுது அப்புறம் விலை ஏறுது அப்படிங்கிற அதுதான் வந்து லார்னர் கூற்று லார்னரையும் கூட்டுரு அப்படிங்கிறாங்க நம்ம ஷார்ட் எப்படி திருமணம் வச்சுக்கணும் நம்ம லாரி நான் வச்சுக்கோங்க லார்னரி அப்படின்னா இந்த இது இந்த நான் இருலாம் விட்டுருங்க லாரி நம்ம லாரி டிரைவர் என்ன பண்ணுவாங்க அப்போ கூலி வந்து வேலை ஏறுச்சின்னா என்ன பண்ணுவாங்க அவனுக்கு என்ன பண்ணுவாங்க அவனுக்கு கூலியும் சேர்த்து ஏற்றி கொடுப்பாங்க அந்த கூலி பேட்டா அந்த இதெல்லாம் சேர்த்து கொடுப்பாங்க சரிங்களா அப்போ லாரி டிரைவருக்கு கூலியும் ஏற்று கொடுப்பாங்க விலையும் ஏற்றுக் கொடுப்பாங்க இப்போ விலை உயர்ந்த பொருளை ஏற்றிட்டு போனோம் அப்படின்னா உனக்கு கூலியும் ஏற்றிட்டு போகும் லாரி டிரைவருக்கு கூலி ஏற்று கொடுப்பாங்க லாரி டிரைவர்னா லார்னர் லார்னர் லாரி அப்படிமாரி நான் வச்சுங்க லார்னர் லார்னர்னால் நான் வச்சுங்க லார்னர்னால் லாரி ஆ டிரைவர் வந்து அவர் என்ன பண்ணுறாரு வில உயர்ந்த பொருளை ஏற்றுகிறதுனால உனக்கு கூலி அதிகமாக தரா அப்போ விலை விலையும் கூலியும் அதிகரிக்கும் மாறி மாறி அதிகரிக்குதோ அதான் முழு வேலை வாய்ப்பு நிலைகிறது அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் லர்னர் கூட்டுப்படி நம்ம லாரி நான் வச்சுக்கணும் ஓகேங்களா ஓகே ஓகேவா ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து வேலையின்மையின் வகைகள் நம்ம என்ன சொன்னால் நமக்கு ஏன் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி நம்மள நம்மளே கேள்வி கேட்போம் நமக்கு ஏன் வேலை இல்லை அதில் வகைகள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு அப்படி இந்த சப்ஜெக்ட் அப்படியே படித்து முடிச்சிடுவோம் அவ்வளோதான் சொல்லுங்களா வேலை இன்மை வகைகள் வந்து ஏழு வகையாக பிரிக்கிறாங்க எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க ஏழு வகையாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் வேலை இன்மைன்னாவே நல்ல உடல் வந்து நல்லா இருக்குது வேலை செய்ய நான் தயாராக இருக்கேன் ஆனால் வேலை இல்லை அது பேர் தான் வேலையின்மை அது எல்லாத்தையும் தெரியும் தெரியாதா இதாக கொடுத்துறாங்க நல்ல உடல் நல்ல தனிநபர்கள் சிலா நீ கூலி விதத்தில் வேலை செய்ய தயாராக இருக்கு நாங்கள் இருக்கிறோம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்ய தயாராக இருக்கோம் ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல அது தான் வேலையின்மை சிலா இந்த வேலையின்மைனா பாருங்கள் இந்தியாவில் வேலையின்மை எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் எப்படி இருக்காங்க எம்ப்ளாயமெண்ட்லாம் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க சில இதில் இந்தியன் வேலையின்மை வந்து சமாளிக்கிறதுக்கு போதுமான வகைகளும் தன்மைகள் நிறைய வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க சில அன்எம்ப்ளாயமெண்ட்டும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க இப்போ வேலையின்மை இன்மை வகைகள் கொடுத்துருக்காங்க வேலையின்மை வகைகள்லாம் நமக்கு ஏன் வேலை இல்லை வளர்ந்த நாடுகளில் வேலையின்மை என்பது தற்காலிகமாகவோ அல்லது பிற பிற சுழற்சாகவும் இருக்கலாம் வளர்ந்த நாட்டில் வேலை இல்லாமல் இருக்குதுன்னா வளர்ந்த நாட்டில் வேலை இல்லைனா அது தற்காலிகமாக தான் வேலை இல்லாமல் இருக்கும் மற்ற டைமில் வேலை கண்டிப்பாக வளர்ந்த நாட்டில் கண்டிப்பாக வேலை எல்லாத்துக்கும் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வேளாண்மை வகைகள் பாருங்கள் இந்த ஏழு தான் பார்த்து பார்க்க போகிறோம் நான் என்ன சொன்ன மாதிரி வாணிப சூழலில் வேளாண்மை இருக்குமா பருவகாலம் தற்காலிகம் கற்றோர் வேளாண்மை தொழில்நுட்ப வேளாண்மை அமுப்பு சார் வேளாண்மை மறைமுக வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஏழு வகைப்படும் வேளாண்மை வகைகள் எத்தனை வகைப்படும் ஏழு வகைப்படும் ஓகேங்களா ஸோ இந்த ஏழு விஷயத்தை பார்த்தா வேளாண்மை வகைகள் முடிஞ்சுச்சு ஓகேங்களா இந்த வீடியோ பாட்டு வந்து நான் ஒரே பாட்டை தான் கொடுக்க போகிறேன் அதை நீங்கள் பொறுத்து வந்து சூப்பராக பார்த்துருங்க ஹாஃப் அன் அவரில் மேக்ஸிமம் முடிக்க பார்க்குறேன் ஓகேங்களா நான் ஃபாஸ்ட்டாகவே தான் எப்பயுமே சொல்ல பார்ப்பேன் ஒரு விஷயத்த ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக பேசுனா அது உங்களுக்கு போர் அடிக்கும் ரொம்ப நேரம் வீடே போகிற மாதிரி இருக்கக்கூடாது உங்களுக்கு ஜாலியாக கொண்டு போகணும் இந்த படிக்கிறத ஜாலியாக உங்களை படிக்க வச்சுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறோம் ஓகேங்களா வாங்க ஜாலியாக படிக்கலாம் வாங்க பாருங்கள் இப்போ வாணிப சூழல் வேலை அனுமின்னால் சொல்லி பார்த்துலாங்களா ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் கேள்வியே பதில் இருக்குது அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இப்போ ஒருத்தன் கேள்வி கேட்டனா எட்டு கால் பிடிச்சி எத்தனை காலன்னு கேட்டால் எட்டு காலுன்னு சொல்கிற இல்லையா அந்தமாரி தான் பருவால வேலைனா அந்த காலத்தில் வேலை இல்லை அவ்வளோதான் வாணிப சூழல்னா பாருங்கள் வாணிப சூழல்னா அதிலே இருக்கும் பாருங்கள் இப்போ அந்த கொஸ்டின் பார்க்குறேன் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏழு வகைப்படும் பார்த்தோமா அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் வாணிப சூழல் வேலையின்மை வாணிப சூழல் வேலையின்மை சிலா நோக்கிய பகுதியில் ஒரு பொருளாதாரம் இருக்கும்போது நெகின்ற வேலையின்மைக்கு சுழல் வேலையின்மை என்று பெயர் சில சுழல் வேலையின்மைன்னு சொல்கிறாங்க அதாவது வாணிப சூழல் பின்னிற்கு பகுதியில் உற்பத்தி சிலா உற்பத்தி மற்றும் வருமானம் குறைந்து வேலையின்மை அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறேன்னா உற்பத்தியும் குறையுது வருமானம் குறையுது ஆனால் வேலையே அந்த டைமில் இல்லாமல் இருக்கும் வேலை வந்து உற்பத்தியும் குறையுது வருமானமும் குறையுது வாணிப சூழலாக புரியுதுங்களா இப்போ இந்த சூழல் இப்போ இந்த டைமில் கொரோனா டைமில் ஏதாவது வாணிபம் பண்ண முடியுமா வாணிப சூழல் இப்போ வணிபம் வந்து அந்த சூழல் வந்து நான் கரெக்டாக இருக்குங்களா வாணிப சூழல் என்ன சொல்கிறாங்க இங்கிலீஷில் என்ன சொந்த சைக்ளிக்கல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சூழல் வேலையின்மை அப்படிங்கிறாங்க என்னங்க வேலையின்மை சரிங்களா அதாவது கீழ்நோக்கிய பகுதியில் ஒரு பொருளாதாரம் இருக்கும்போது நிகழ்கின்ற வேலையின்மை அதாவது கீழ்நோக்கிய பகுதியில் அதான் இப்போ இந்த சிறந்த இடத்துக்காட்ட நான் இது கொரோனா தான் சொல்லுவேன் நம்ம பொருளாதாரம் எப்படி இருக்கே நீங்களே சொல்லுங்கள் இப்போ நம்ம பொருளாதாரம் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு இந்த டைமில் இந்த இந்த வேலையின்மை டக்குன்னு டிக் பண்ணிக்கலாம் கொஷின் கூட கேட்கலாம் ஒரு லாஜிக் கொஸ்டின் கேட்டால் சில கொரோனா வந்து பாதிப்படைகின்ற போது இந்தியான்னு வேலையின்மை எந்த வேலையின்மை கீழ்கண்ட்ட்டு சில தேர்வு செய்யுன்னு கேட்டால் ஆமாம் பொருளாதாரம் ரொம்ப டவுனாக இருக்கிறப்ப தான் இந்த வாணிப சூழல் வேலையின்மை ஏற்படும் புரியுங்களா சிம்பிளாக முடிச்சிட்டேனா முடிஞ்சுங்க அப்புறம் ரெண்டாவது பாருங்கள் பருவகால கால அதுலேயே ஆன்சர் இருக்குது பருவ காலம் பருவ சரி எடுத்துக்காட்ட ஒன்று சூப்பராக கொடுத்துருக்கேன் ஐஸ்க்ரீம் ஐஸ்கிரீம் வந்து மழை காலத்தை விற்க முடியுமா மழை காலத்தில் வந்து அது சேல்ஸ் ஆகுமா அந்த காலத்தில் அந்த ஐஸ்கிரீம் போடுறவங்க அந்த ஐஸ் வந்து போடுறவங்க அவங்களோட வேலை இருக்குமா இருக்காது ஐஸ் ஃபேக்ட்ரி மூடுறாங்க அந்த வெயில் காலத்தில் மட்டும் தான் வைக்க பண்ணுவாங்க அப்போ அந்த பருவ காலத்தில் வந்து அந்த வேலை இருக்குமா அவ்வளோதான் சிம்பிள் அதுலேயும் ஆன்சரு இருக்குது காலம் வேணும் என்பது என்பது சில ஒரு வருஷத்துக்கு சில காலத்தில் மட்டும் சில வேலை வந்து நடக்க நடக்காது சில விஷயத்தை பண்ணவே முடியாது சில அந்தந்த பயிர் பருவத்துக்கு தான் சில வேளாண்மை வேளாண்மையே பண்ண முடியும் வேளாண்மை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஸ்கிரீம் கொடுத்துருவாங்களா கொடுத்துருவாங்க சிம்பிள் முடிஞ்சா ஐஸ்கிரீமால சில பேர் வந்து காலத்தில் வேலை இல்லை ஓகேங்களா அதுக்கப்புறம் தற்காலிக அல்லது உடன்பாடு இல்லாத வேலையின்மை சரிங்களா இது என்ன அப்படின்னா தேவை மற்றும் அழிப்பில் சமநிலையற்ற தன்மை சில இது ஒரு இம்பார்ட்டன்ட்னா தற்காலிகமாக வேலை உனக்கு இல்லை உனக்கு உடன்பாடு இல்லாத வேலையின்மைனால் உனக்கு அதில் அது அன்எம்ப்ளாய்மெண்ட்டு எனக்கு அதில் வந்து வேலையில் உடன்பாடு இல்லை ஏன்னு கேட்டால் தேவையும் அழிப்பும் எப்படி இருக்குன்னா சமநிலையற்ற இருக்குது எனக்கு தேவை வந்து அதிகமாக தேவைப்படுது அழிப்பு எனக்கு கம்மியாக கொடுக்குறேன் சில அதை நாட் ஈக்குவல்ட்டு தேவை சீக்குவல்ட்டு நாட்டு ஈக்குவல்ட்டு அழிப்பு அப்படிமாரி தான் தேவை நாட்டு ஈக்குவல்ட்டு அழிப்பு அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்க தேவையும் அழைப்பையும் சமநிலை இருக்குது சில அது பேர் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சில டெம்பரரி அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னென்னா இப்போதிக்கி எனக்கு வேலை இல்லை ஏன்னா கேட்டால் என்ன சொல்கிறாங்க இந்த உழைப்படங்கள் ஒரு இடத்துல மற்ற இடத்துக்கு இடம்பெயராமை திறமை பற்றாக்குறை இயந்திரங்களில் பழுது ஏற்படுதல் சில சில மூளை பற்றாக்குறை சிலா அன்எம்ப்ளாய்மெண்ட்னா பொருதாக இதில் நல்லா தெளிவாக கொடுத்துருவாங்க இப்போதைக்கு ஒரு பொருள் ரிப்பேர் ஆகிடுச்சு இல்லை வந்து மூலப்பொருள் வந்து கிடைக்கல அப்படி ஒன்னே அந்த ஆஃபீஸ் அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படி தானே மூலப்பொருள் பற்றாக்குறை அந்த இயந்திரம் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா தற்காலிகமாக வேலை இல்லாமல் இருக்கா சில அந்த தேவையும் அழிப்பும் கரெக்டாக சமம் நிலையில் இல்லை சிலா தேவை எனக்கு சரியாக இல்லை அதனால் அந்த அழிப்பு வந்து என்னால் கொடுக்க முடியல அப்படி மாதிரி தான் தேவை அளிப்பில் பொறுத்தா ஒரு மிஷின் ரிப்பேர் ஆச்சுன்னு ஆகிவிச்சுங்க தற்காலிகமாக நீ லீவ் போட்டு வீட்டில் தான் உட்காந்துருப்பேன் கேட்டார் மிஷின் ரிப்பேர் என்ன சொல்லுவாள் மிஷின் ரிப்பேர் வேலை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோதான் தற்காலிகனா தற்காலிகமாக மிஷின் ரிப்பேர் ஷார்ட்கட் போட்டுக்கேன் தற்காலிகமாக மிஷின் வந்து தற்காலிகமாக மிஷின் ரிப்பேர் அப்படின்னு நம்ம நான் வச்சுக்கலாம் தற்காலிகமாக மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால் எனக்கு இப்போதி வேலை இல்லை அவ்வளோதான் அதுக்கப்புறம் கற்றோர் வேளாண்மை இது நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் இந்த கேட்டகரி தான் நாம் இருக்கும் கற்றோர் வேளாண்மை அப்படின்னா என்ன அப்படி கேட்டிங்கன்னா கல்வித் தகுதி பெற்றவர்களுக்கு வேலை கிடைப்பது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சிலா கல்வித் தகுதி பெற்றவர்களுக்கு வேலை கிடைப்பது இல்லை அப்படிங்கிறாங்க சிலா அப்போ இதில் ஆன்சர் வந்துச்சா ஆமாம் கற்றோ இப்போ எத்தனை பேர் ஒவ்வொரு ஆண்டுகளும் மாணவர்கள் பட்டப்படங்களை முடித்து இலகுவான வேலைகளை மட்டும் விரும்புவதால் காரணம் இந்த காரணம் பட்டம் பெற்றோர்களின் வேலையின்மை கூடுகிறது சிலா எல்லாரும் காலேஜ் படிச்சுட்டு போய் பட்டம் பாய் வந்துடுமா ஆனால் லேசான வேலை தான் நம்ம தேடி பார்க்குறோமா கஷ்டமான வேலையை நம்ம பார்க்குற நம்ம தயாராக இல்லையா சொல்லுங்கள்ல அதனால் தான் என்ன பண்ணுறாங்க சரி வகையாக கஷ்டமான வேலை ஐடி ஸ்டூடெண்ட் வேணால் பண்ணிட்டு போயிடுவான் ஐடி டிப்ளமோ படித்தா போதும் அவன் இன்ஜினியருக்கு நாற்பதாயிரம் சம்மன் கொடுத்தா அவன் மேலே கதை வேலை பான் இலவக வேலை ஐடி ஸ்டூடண்ட்டு ஒரு டிப்ளமோ படிச்சு கூட்டாக அவன் களத்தில் இறங்குறது எந்த அளவுக்கு வேலை பார்ப்பா அப்படிங்கிறது இலவகமான வேலையெல்லாம் எல்லாம் தான் வேலை அதிகரிக்கிறது அப்படிமாரி சொல்கிறாங்க சரிங்களா இது எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் எஜுகேட்டட் அன்எப்ளாயமெண்ட் எஜுகேட்டாக நம்ம படிச்சவனுக்கும் வேலை இல்லைன்னு கேட்டால் அது காரணம் வந்து என்ன காரணம் அப்படின்னா நமக்கு வந்து இலகுவான வேலையை நம்ம தேடுறோமா என்ன வேலையை தேடுறோமா இலகுவான தேவை வேலையை தேடுறோமா இது சரியா இல்லைன்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஓகேங்களா ஓகே அதுக்கப்புறம் தொழில்நுட்ப வேலையின்மை தொழில்நுட்ப வேலைன்னா டெக்னிக்கல் வேலையின்மை இது எப்படி தரம்மா சொல்லுவேன் கேள்வியில் எதுவுக்கு பதில் இருக்குது அப்படின்னா தொழில்நுட்பன்னா என்னான்னா ஆமாம் டெக்னாலஜி நிறையா மிஷின் வந்துருச்சு இது ஒரு ஹோட்டலில் பத்து பேர் வந்து சமைக்கிறாங்க பத்து பேர் வந்து பரிமாறுறாங்க அந்த பத்து பேருக்கு பதிலாக நான் ரோபோ விட்டா எப்படி இருக்கும் ஒரு ரோபோ விட்டு அது சூப்பராக பேசுது அதுக்கு சர்வர்லாம் கரெக்டாக பரிமாறுது கரெக்டாக மெமரி கேப்சர் பண்ணிக்கிது எல்லாம் ஆர்டர் எடுத்து போய் கொடுக்குது தொழில்நுட்பன்னா மிஷினு எல்லாத்தையும் கொண்டு வருது எல்லா இடத்துலையும் மிஷின் தொழில்நுட்பம் வந்து நிறைய உருவாகிறதுனால்தான் வேலையின்மை உருவாது அதனால் தொழில்நுட்ப வேளாண்மை அப்படி சொல்கிறாங்க அமைப்பு சார் வேளாண்மை ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறாங்க அமைப்பு சார் வேளாண்மை அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு பொருள்களை தேவை குறைதல் சிலா தேவை பொருள்கள் தேவை அதிகரித்தல் ஈடு ஈடு இடுபொருட்கள் இன்மை முதலீடு பற்றவரை வேளாண்மைக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அது எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்க கைபேசியின் தேவை அதிகரித்தால் கேமராவின் கேமராவின் தேவை மற்றும் டேப் டக்காரின் தேவை குறைந்துள்ளது இது நல்லா ஒரு சூப்பரான ஒரு எடுத்துக்காட்டை கொடுத்துருப்பேருங்க என்ன கேட்கனா கேம் இப்போ செல்ஃபோன் வந்ததினால கேமரா அடிச்சு யூஸ் பண்ணுறாங்களா கேமரா அடிச்சு வாங்குறாங்களா இல்லை டேப் ரீக்காடியை அரைச்சு வாங்குகிறாங்களா இதுதான் வந்து என்னது அமைப்புசார் வேளாண்மை என்னது ஸ்ட்ரக்சரல் எந்த இந்த ஸ்ட்ரக்சர் இப்போ ஃபோன் ஸ்ட்ரக்சர் வந்தனால ரேடியோ அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை நம்ம ஒழிச்சிட்டோம் சில அமைப்பு சார்னால் அந்த ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறாங்க சொல்லுங்களா அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பொருளுக்கான தேவை குறைதல் ம மற்றொரு பிற பொருளுக்கான தேவை அதிகரித்தல் அப்படிங்கிறாங்க சில இப்போ செல்ஃபோன் அதிகமாக தேவைப்படுதுன்னா சேர்ந்த ரேடியோ வந்து அந்த தேவை வந்து குறையுது அப்படிமாரி தான் சொல்லுங்களா இதே உங்களுக்கு நல்லா பூர்த்தி நினைக்கிறேன் இந்தியாவில் மூலதன பட்டக்குறையான மக்கள் வேலை என்று இருக்கின்றனர் சில இதனால் வந்து அந்த ஃபேக்ட்ரி முடியுது அப்படிமாதிரி சொல்கிறாங்க மறைமுக வேளாண்மை இது என்ன சார் லாஸ்ட்டாக இது வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குதுங்க சார் என்ன சார் மறைமுக வேளாண்மை இம்பார்ட்டன்ட் போட்டுச்சுங்க மறைமுக வேளாண்மை எதனால் நடக்குது அப்படின்னு கேட்டால் தேவைக்கு அதிகமானவர்கள் ஒரு வேலை சரி இது என்ன சொல்கிறானே ஒன்று சிம்பிளாக சொல்லிட்டா ஒருத்தவங்க வந்து தேவைக்கு அதிகமானவர்கள் ஒரு வேலையில் இருந்தால் அது மறைமுக என்ன என்னப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இப்போ இந்த வேலை இப்போ உதாரதுக்கு இந்த பயிர் நடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த இப்போ இந்த இந்த மருந்து செடி போட்டுருவாங்க இந்த இடத்துல இந்த காட்டில் விவசாயம் மருந்து செடி போட்டு நமக்கு என்ன கலப்பு வந்து ஏறு ஓட்டுறாங்க இந்த இடத்துல இந்த மருந்து செடி நடுறதுக்கு எனக்கு பத்து பேர் போதும்னு வச்சுங்க பத்து நபர்கள் போதும் இந்த இடத்துல இருபது நபர் நான் விட்டுனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவைக்கு அதிகமான நபர்கள் இங்கே இருக்கிறப்ப மறைமுகமாக வேலை வந்து அங்கே எல்லாமே பொறுமையாக செஞ்சுட்டு இருப்பாங்க ஏன்னா டக்குன்னு ஒரு நேரத்தில் முடிச்சுட்டு ஏஞ்சு போயிடக்கூடாது எல்லாமே பொறுமையாக வேலை செஞ்சு அந்த ரெண்டு நேரம் ஈக்குவல் பண்ணி மறைமுகமாக பொறுமையாக வேலை செஞ்சு அந்த யூக்குவல் பண்ணி அந்த டைமுக்கு கரெக்டாக ஏஞ்சாதான் கரெக்டாக கூலி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்து பேர் தேவை எனக்கு அந்த வேலை சேர்த்துக்க இருபது பேர் விட்டுனா அந்த இடத்துல வேலை எங்கே நடக்குமா மறைமுகமாக அந்த இடத்துல வேலை குறைவாகும் அதான் சொல்கிறாங்க தேவைக்கு அதிகமானவர்கள் ஒரு வேலையில் இருந்தால் அது மறைமுக வேலையின்மை எனப்படும் எடுத்துக்காட்டு விவசாயத்துறை சொல்கிறீங்களா சரிங்க இது நல்லா உங்களுக்கு புரிய வச்சுருப்பேன் நான் உற்பத்தியில் அவர்கள் பங்கு குறைவாக இருக்கும் நிறைய பேர் நான் விட்டுனே என்ன பண்ணுவாங்க அதில் உற்பத்தி அதோடய வேலைப்பாடு செயல்பாடு எப்படி இருக்கும் வே வேலை இல்லாத தெரிந்தும் அதிகமானவர்கள் ஒரு வேலையை ஈடுபடுத்துது இதில் பத்து பேர் தேவையில்லை இருந்தாலும் இருபது பேர் விட்றேன் என்ன நினைக்கும் அந்த இடத்துல அதிக பேர் வேலையில் ஈடுபடுத்தினா அதிக பேர் தான் மறைமுக வேலையின்மை என்னங்க மறைமுக வேலையின்மை அதாவது டிஸ்கைஸ்டு சொல்கிறாங்க டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா ஓகே நல்லா புரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன் ஓகே வேலை வாய்ப்பு பற்றி தொன்மை கோட்பாடு இதில் நம்ம தொன்மை கோட்பாடு தான் என்ன கீன்ஸ் கோட்பாடுன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டாக ஒரு டேபிள் கூட நம்ம பார்க்க போகிறோம் சில என்ன அப்படி கேட்டிங்கன்னா தொன்மை கோட்பாடு கீன்ஸ் கோட்பாடு சரி வேலை வாய்ப்பு பற்றி கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க கிளாசிக்கல் தியரி வந்து அப்போ எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வேலை வாய்ப்பு பற்றி கிளாசிக்கல் பழசு நடத்தம் பழக்காலத்தில் வேலை வாய்ப்பு கோட்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் பழைய காலத்தை பற்றி வேலை வாய்ப்பு கோட்பாடு சொன்னது யாருன்னு கேட்டால் ஆடம் பேத்துங்க என்னங்க ஆடம் ஸ்மித் ஓகே இப்போ வேலை வாய்ப்பு தொன்மை கோட்பாடு எங்கன்னு சொன்ன மாதிரி கிளாசிக்கல் கிளாசிக்கல் தியரி என்னன்னு பார்த்துலாங்களா என்னன்னா கிளாசிக்கல் தியரி அப்படின்னாவே யார் வரும் அப்படின்னு கேட்டால் ஆடம் ஸ்மித் வராங்க யார் வரா ஆடம் ஸ்மித் இந்த ஆடம் ஸ்மித் வந்து நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற நூலை எந்த எதிர்க்க எதிர்க்கான்னு சொல்லிட்டுருக்கேன் அதில் தான் வந்து என்ன செய்யிருக்காரு அதில் நாடுகள் செல்வம் பற்றி இயல்பு மற்றும் காரணங்கள் அடங்கிய விசாரணை என்ற புத்தகத்தை வெளியிட்டார் சரிங்களா அதுக்கப்புறம் தான் தொன்மை கோட்பாடு வளர்ச்சி பெற்றது அப்படிங்கிறாங்க தொன்மை கோட்பாடு யாருக்கு அப்புறம் வளர்ச்சி பெற்றது அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் வந்து ஆடம் சுவித்து வந்து எழுதியிருக்காரு எழுநூற்றி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தாறு நான் எதனே சொல்லியிருக்கேன் இப்போ அதிகமான செல்வம் நாடுகள் செல்வம்னா அதிகமாக செல்வம் வச்சுருக்கோம் யாருமே அதிகம் ஆடக்கூடாது அதிகம் செல்வம் வச்சுருந்தா அதிகம் ஆடக்கூடாது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆபத்து அப்படிங்க யாராக இருந்தாலும் ஆறுனு அர்த்தம் யாராக இருந்தாலும் அதிகம் செல்வம் யார் வச்சுருக்காங்களோ அவங்க அதிகமாக ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அது நாடுகள் செல்வம் என்ற நூலையிருந்து ஃபர்ஸ்ட் ஆடம் சுற்றி அதுக்கப்புறம் தான் யார் வந்து தொன்மை கோட்பாடு வந்து கொண்டு வந்தால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேஎஸ் மில்லு ஜேஎஸ் மில்லு அப்புறம் ஜேபி சேன சேனு அதுக்கப்புறம் ஏசி பிகு சில இவங்கெல்லாம் தொன்மை கோட்பாடு வளர்ச்சி பெற்றது சில தொன்மை கோட்பாடை வந்து கொண்டு வந்து யாருன்னா மில்லு சே அதுக்கப்புறம் பிகு பிகுன்னு சொல்கிறாங்க சரியா ஆமாம் எப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் மில்லில் வந்து சிலா மில்லில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க போயிட்டு நம்ம வந்து இந்த அரிசி இதெல்லாம் வந்து இது பண்ணுவோம் இல்லைங்களா அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க அப்படிமாதிரி சொன்னா வச்சுங்க தொன்மை காலத்தில்னாவே ஜே மில்லு பிகு சே சிலா சரி ஓகேங்க இது நம்ம வந்து நாபகம் வச்சுக்கணும் ஆடம் சுற்றி இதில் முக்கியமான கொஸ்டின் என்னென்னா ஆடம் சுற்றி தான் நாடுகளின் செல்வம் எழுபத்தாறு அதாவது யாராக இருந்தாலும் சிலா செல்வம் வச்சுருக்கோம் ஆடக்கூடாது ஆடக்கூடாதுன்னா ஆடம் சித்து ஓகேங்களா ஓகேங்க இது ஷார்ட்கட் ஈஸியாக நான் வச்சுக்கலாம் தொன்மைனா தொன்மை கோட்பாடுனா அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ மில் வச்சுருக்கோம் பிஹேவ் பண்ணுவாங்க கூட நான் ஆச்சுக்கேன் மில் வச்சிருக்கோம் நான் பிகேவ் பண்ணுவாங்க சில செயின் போட்டிருப்பாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க பிகேவ் பண்ணுவாங்க செயின் போட்டிருப்பாங்க கூட நான் ஆச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் ஒரு பொருளாதாரம் நீண்ட காலத்தில் பணவீக்கும் இன்று முழு வேலை நிலையுடன் இயங்கும் ஒரு தொன்மை பொருளில் அறிஞ்சு நிறுத்தினேன் ஒரு பொருளாதாரம் என்ன அப்படின்னு வச்சுன்னா தொன்மை பொருளை பற்றி எப்படி சொல்கிறாங்கன்னா பணவீக்கம் இன்று முழு வேலை நிலையுடன் இயங்கும் பணவீக்கம் அதிகமாக இல்லாமல் முழு வேலை நிலையுடன் இயங்குறது பேர் தான் தொன்மை பொருளியல் சரிங்களா எப்படி சொல்லி அப்போ சொன்னாங்களா சொல்லுங்களா ஓகேங்க அதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் கூலியும் விலையும் நிகழ்ச்சியுடையதாக இருக்கும் எனவும் சந்தையில் போட்டி நிலவும் என்றும் அரசு தலையிடா கொள்கையை பின்பற்றும் என்றும் சொல்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அரசு தலையிடா கொள்கை அரசு தலையிடா கொள்கைனா தொன்மை கோட்பாடுங்க அதில் லேசி ஃபேர் எக்கனாமி அப்படிறாங்க ஓகேங்களா அரசு தலையிடா கொள்கை அப்படின்னா தொன்மை கோட்பாடு அரசு தலையிடுற கோட் கோ கோட்பாடு அப்படின்னா கீன்ஸ் கோட்பாடுன்னு வரும் சரிங்களா அந்த இடத்துல அரசுலாம் தலையிடாது நம்ம போட்டு வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா ஓகே செயின் சந்தை விதி செயின் சந்தை விதி இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் பாருங்கள் ஓகேங்களா இப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து செயின் சந்தை விதி பார்க்க போகிறோம் அதாவது சேஸ் லா ஆஃப் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ நான் இவர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இவருனால் தொன்மை கோட்பாடு அவர்லாம் வந்து தொன்மை விதின்னு சொல்லி வேலை வாய்ப்பு விட்டு தொன்மை விதி அப்படின்னு கேட்டால் சந்தை விதி அந்த செயின்னு சந்தை விதி சொல்லுவாங்க அவங்க நவீன கோட்பாடுனா கீன்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ புரியுதுங்களா ரெண்டே ரெண்டு தான் பார்க்குறோம் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க சிலா தொன்மை கோட்பாடு அப்படின்னா செயினுங்க அந்த காலத்துலேருந்தே நம்ம செயின் வந்து போட ஆரம்பிச்சு ஒரு ஒரு தொன்மை காலத்துலேருந்து செயின் போட ஆரம்பிச்சுன்னா அது வந்து தொன்மை நவீன கோட்பாடு நவீன வேலை வேலைவாய்ப்பு கோட்பாடு நவீன வேலை வாய்ப்பு வருமான கோட்பாடு அப்படின்னா சிலா கீன்ஸுங்க என்னங்க கீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா புரிந்துலா செயின்னால் தொன்மை வேலை வாய்ப்பு தொன்மை கோட்பாடு நவீன ஒரு வேலை வாய்ப்பு கோட்பாடுனா கீன்ஸ் தான் சில நவீன காலத்தில் மாடன் ட்ரெஸ்ஸை வந்து போடுறோம் நவீனவே மாடர்ன் ட்ரெஸ் ஜீன்ஸ் பேண்ட்லாம் போடுறோம் அப்படின்னு தான் ஓகேங்களா ஓகே பாருங்கப்பா நம்ம செயின்னு கூட இந்த ஆறு ரெண்டு அப்படின்னு இருக்குது சில ஆறு பவுன் செயின்னு அப்படின்னு நான் வச்சுக்கலாம் ஆறு பவுன் செயின்னு ஆளுக்கு ஒரு செயின் வந்து நாங்களும் எங்கன்னு ரெண்டு பேரும் போட்டிருக்கீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க ஆறு பவுன் கூட செயின் செயின் விதினா செயின் எந்த விதத்தில் போகிறதா எழுபத்தாறு டு முப்பத்து ரெண்டுங்கிறாங்க எழுபத்தாறு டு முப்பத்தி ரெண்டு ஆறு ரெண்டு அப்படின்னு நான் வச்சுக்கலாம் சிலா ஓகே ஆறு ரெண்டு இல்லை அந்த ஆறு படத்தில் கூட சூர்யா என்ன பண்ணுவார் சில அந்த செயின் வந்து அந்த ரெண்டு ரெண்டு பவுன் செயின் வந்து மாட்டி விடுவார் அப்படின்னு நான் வச்சுக்கங்க சில இல்லை என் கயத்தில் ஆறு போனோம் உங்கள் ரெண்டு பேத்தில் ஆறுக்கு ஆறு போகணும் சிலா மாப்பிள்ள கைத்த ஆறு போகணும் உன் உங்கள் கைத்தில ஆறு போன பொண்ணு கைத்தில ஆறு போணும்னு சொல்லிட்டு ஆறு வந்து ரெண்டு பேத்துமே நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறேன் நான் வச்சுக்கேங்க ஆறு பவுன் வந்து ரெண்டு பேருத்துக்குமே நான் போட்டேன் ஆச்சுங்க ஆறு ரெண்டு லாஸ்ட்டில் வர மாதிரி நான் வச்சுக்கேங்க சரிங்களா சரி ஓகே செயின்னா செயின் விதி பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் தொன்மை கோட்பாடு பத்தி சொன்னால் செயின் விதி செயின் விதினாவே இவர் வந்து ஜேபிசே சரிங்களா பிரான்ஸ் பொருள் ஜேபிசே ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிறாங்க ஆர்டன்ஸ் மற்றும் டேவிட் ரிகார்டோ போன்ற இடத்துல கவரப்பட்டார் சேயின் கருத்துப்படி அழிப்பதன் தேவையை தானே ஒரு வகைன்னு ஆமாம் எனக்கு செயின் வந்து அந்த காலத்துலேருந்தே செயின் எனக்கு தேவைப்படுது எனக்கு அழி நீங்கள் அழிப்புனா நீங்கள் கொடுங்க எனக்கு தேவை நான் வாங்கிட்டு வரேன் நீங்கள் அழிக்கிறதுனால தேவைன்னு சொல்லி நான் செயின் வாங்கிட்டு வரேன் அம்மா வீட்டில் போய்ட்டு அப்படிமாரி தேவை அப்படிங்கிறத சொல்கிறாங்க சப்ளை கிரேட்ஸ் இட்ஸ் அவுன் டிமாண்ட் அப்படிங்கிறாங்க சில அதான் சொல்கிறாங்க அது இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க சப்ளை அது என்ன பண்ணுவாங்க அழிப்பு அது என்ன கிரேட்ஸ் இட்ஸ் ஓன் டிமாண்ட் அப்படின்னா அதன் தேவையை அதே உருவாக்கும் அப்படிங்கிறது இந்த இங்கிலீஷில் சொல்கிறாங்க சிலா அழிப்பு அதன் தேவையை உருவாக்கும் சப்ளை வந்து அது அது அதோட சப்ளை வந்து அதோடைய டிமாண்டை அதே வந்து ஏற்படுத்திக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது அது இந்த இங்கிலீஷ்னு கொடுத்துருவாங்க சில சேன் கருத்துப்படி பொருளாதார நிறுவனங்கள் பொருட்கள் உரு உற்பத்தி செய்வதற்கு உற்பத்திக்காரர்களுக்கு ஊதியத்தை அளிக்கப்படுகிறது சில எவ்வளோ உற்பத்தி செய்கிறியோ அதுக்கான ஊதியத்தை வந்து அந்த கரெக்டாக அது வந்து கொடுக்குறாங்க அந்த ஊதியத்தை கொண்டு குடும்பங்கள் நிறுவனங்கள் வந்து இருக்காங்க இது பழைய காலத்தில் அப்படி நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க சிலா அதேமாதிரி தான் சிலா உறப்பாளி ஒரு பெரும் ஊதியத்தை உற்பத்தி பொருட்களை வாங்குவதால் உற்பத்தி செய்த அனைத்தும் விற்கப்படும் என்று சேயின் சந்தை விதி கூறுகிறது சிலா அந்த காலத்தில் ஒரு உழைப்பாளி பெரும் ஊதியத்தை கொண்டு உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வாங்குவதால் சில இப்போ சம்பளத்தை வச்சு ஒரு உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் வாங்குறதுனால உற்பத்தி செய்த அனைத்தும் விற்கப்படும் என்று சேயின் விதி கூறுகிறது சரிங்களா உற்பத்தி எந்த பொருள் வந்து உற்பத்தி செய்கிறாங்களோ அது அனைத்து பொருளும் வந்து விற்கப்படும் என்று செயின் விதி கூறுது அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட் ஓகேங்களா ஓகே ஓகேங்களா ஓகே இது நல்லா பார்த்துங்க இதுதான் சொல்கிறாங்கன்னா ஒரு பொருள் உற்பத்தி ஆகுதுன்னா அந்த அத்தனை பொருளை வந்து உற்பத்தி வந்து தேவையை வந்து ஏற்படுத்திங்க அதை ஒன்றை வித்தூர் அப்படிங்கிற செயின் யார் செயின் விதி அதான் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு மறுபடியும் தான் சொல்லுவாங்க சுருக்கமாக சொல்லணுன்னாலும் தொன்மை கோட்பா பாருங்கள் உற்பத்தியின் மூலம் ஒரு நபர் அவர் வருவாய் ஈட்டுகிறார் அவ்வளோதான் ஒரு பொருளை நான் உற்பத்தி பண்ணுறேன் அது மூலமாக நான் வருவாயை நான் உட்காந்து சம்பாரிச்சிக்கிறேன் அழுதான் சில உதாரணத்துக்கு நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஒரு மாடு வச்சுட்டு வச்சுங்களா அந்த மாடு வச்சு நம்ம அது மூலமாக பால் உற்பத்தி பண்ணுறேன் அது மூலமாக நான் வருவேன் நான் ஈட்டிக்கிறேன் அந்த காலத்தில் அதான் அதான் தொன்மை கோட்பாடு சிம்பிளாக புரியுதுங்களா தொன்மை கோட்பாடுனா லா ஆஃப் சேவிங் லா ஆஃப் மார்க்கெட்னா புரிதுங்களா ஓகேங்க அதுக்கப்புறம் அதை கிளாசிக்கல் தியரி அப்படின்னாவே இதுதான் ஓகேங்களா கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின் நான் வந்து ஒரு 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 உற்பத்தி நான் ரெடி பண்ணி அது மூலமாக என்னோடய இன்கம் நான் எடுத்துக்கிறேன் ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி எடுத்துக்கிறேன் அது பேர் தான் அது கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சிலா தொன்மை கோட்பாடு சிலா ஓகே சேயின் விதி சேயின் விதினா இங்கே கொடுத்துருக்காங்க அதுன்னு தெளிவாக கொடுத்துருங்க அழிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும் அதை படத்த மூலமாக கொடுத்துருக்காங்க சில அதுதான் மறுபடியும் சொல்லியிருக்காங்க அழிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்து அங்காடு வீதி தொகுப்பு தொகுப்பு அழிப்பு உற்பத்தல் உற்பத்தி அது வாங்குறது துவைக்கி சேவம் துவக்கி தேவைக்கு சேவமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கே புரியும் அதில் வந்து சொன்னதே தான் இருக்காங்க சில அதனால தான் நான் அதை டிஸ்கிப் பண்ணிவிட்டேன் சிலா மறுபடியும் சேயின் விதினா எதாது சொல்கிறாங்க சிலா உற்பத்தி வருவாய் பொருட்கள் பணிகள் பொருள் வந்து அதுக்கப்புறமாரி பணி வந்து வேலை அந்த அழிப்பு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி என்ன இருக்கும் தேவை இருக்கும் எவ்வளோ கொடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தேவை இருக்கும் அதுமாரி தான் ரெண்டு அழிப்பு பண அழிப்பு பணிகளுக்கான தேவையெல்லாம் ஒன்றா ஓகேங்களா சரி சந்த விதி சேயின் சந்த விதினு எடுக்கொள்னா சேயின்னாவே சந்த விதி தான் சந்த சந்தவிதான் நான் எங்கே சொல்கிறேன் இல்லையா செயினோட செயின் வந்து இப்போத்தையும் செயின் வாங்கணும் அப்படின்னா சந்தையில் வந்து மார்க்கெட் ரேட் அதிகமாக இருக்குது செயினுடைய சந்தை விதி எவ்வளோங்க சந்தைனா மார்க்கெட் ரேட் அதிகமாக இருக்குது தான் சொல்கிறீங்களா ஓகே இப்போ இதில் சந்தை இதெல்லாம் என்னென்ன விஷயம் இது இது பண்ண முடியுது அப்படி கேட்டீங்கன்னா இதில் பழைய கொள்கைக்கும் புதிய கொள்கைக்கும் பழைய வந்து வேலைவாய்ப்புக்கும் நவீன வேலைவாய்ப்புக்கும் என்ன அப்படி பழைய வேலை வாய்ப்புனா செயின் இது புதிய வேலை வாய்ப்புனா கீன்ஸ் அது அப்புறம் பார்க்கலாம் ஆனால் பழைய வேலைவாய்ப்புல என்னென்ன எடுக்கள் இருக்குதுன்னா ஒரு வாங்குவரோ இருப்பவரோ உள்ளூர் செய்வோம் பொருளை விலையை மாற்ற முடியாது அப்போ விலையை மாற்ற முடியாது அப்போலாம் ஃபுல் வேலை வேலை இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அப்போது கரெக்டாக வந்து வேலை பார்த்தாங்க பழைய எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு நினச்சி பாருங்கள் அதான் வந்து சேகன் ஓகேங்களா ஒழிப்பு பண்டங்களே வந்து போட்டி கொஞ்சம் இருக்கும் பரிவர்த்தனுக்கு பணம் மட்டுமே உதவும் சில நீண்ட கால பகுத்தாவி அடிப்படையாக கொண்டது அதிக உற்பத்திக்கோ வேலை வாய்ப்பே கிடையாது அந்த காலத்தில் வந்து அதிக உற்பத்தி வேலை இல்லாமலாம் தான் எங்களுக்கு கிடையாது கிடையாது அந்த காலத்தில் வேலை அதிகமாக இருந்துகிட்டே தான் இருந்துச்சு சில அவன் வேலை அவன் பார்த்துட்டே இருந்தான் தான் இந்த விலைக்கருவி அதெல்லாம் வந்து தலையீடுல வந்து கவர்மெண்ட் இருக்கா இது வாங்கணும் அது வாங்கணும் கவர்மெண்ட்டில் எதுவும் சொல்லாது முக்கியமாக வந்து கவர்மெண்ட்டை தலையிடாது நம்ம வந்து நம்ம உற்பத்தி பண்ணிட்டு நான் விட்டு விற்றுட்டு நான் முடி சாப்பிட்டு போயிட்டு வரலாம் இப்போ தான் லொட்டு நெஸ்க்கு எதுக்கு எடுத்தாலும் கவர்மெண்ட் உள்ளே நினைஞ்சிட்டு அது பண்ணணுன்னு அதை பண்ணணும் இந்த மிஷின் வாங்கணும் இது பண்ணுங்க அது செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் புரியுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு அப்போ சேயின் விதினா சொல்லல சேயின் வீதினா நம்ம செயின் மாட்டிட்டு அந்த காலத்தில் ஜாலியாக விவசாயம் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தோம் அதான் செயின் வீதி இப்போ அப்படி கூட நவீன வேலை வாய்ப்பு வருமான கோட்பாடுனா கீன்ஸ் விதி இப்போ எல்லாத்துலேயும் கவர்மெண்ட் உள்ளே நுழைஞ்சிட்டு வேலை இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டே இருக்குது மிஷினு கொண்டு அது கொண்டு விட்டாங்க இதான் வந்து விஷயம் வரீங்களா அந்த சேன் விளைவில வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க சேவின் விளைவையில் வந்து அந்த டைமில் வந்து அரசு தலைவரெலாம் கே இருக்காது சில இப்போ வந்து சேமிப்பு முதலீடு சமநிலையாக இருக்கும் அப்போ வேலை வேலைவாய்ப்பெலாம் இருந்துச்சு ஆனால் அதிக உற்பத்தி வேலை வாய்ப்பு கிடையாது அதிகமாக ப்ராடக்ட் உற்பத்தி பண்ண அவங்க சாப்பாடு அவங்க சில அதை பற்றி திறனாய் சேவின் விதத்தை பற்றி திறனாய்வு பண்ணுறாங்க அது சேவின் விதியின் சேவின் விதினா சந்தை விதியின்படி திறனாய்வு உற்பத்தி அதிகரிக்கும் போது தேவை அதிகரிக்காவிட்டால் விதி செயல்படுதா அப்படிங்கிறாங்க இப்போ உற்பத்தி அதிகரிக்கிறப்ப தேவை வந்து அதிகரிக்கல அப்படின்னா இந்த விதி செட் ஆகாது அப்படிங்கிறாங்க அதோடய திறனாய்வு ஆய்வு சொல்கிறாங்க குறைகள் மாரி அப்புறம் பண நடுநிலையாக இருக்காது அழிப்பு தேவை தானே உருவாக்கம் அடிப்படையில் செயல்படுதால் உற்பத்திக்கு அதிக வாய்ப்பு கிடையாது ஒரே வார்த்தை அதிகமாக உற்பத்தியை பண்ண மாட்டாங்க பழைய காலத்தில் அப்பப்போ சாப்பாட்டு மட்டும் உற்பத்தி பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிமாரி பாருங்கள் உற்பத்தி அதிகமாக உருவாக வாய்ப்பில்லை சேயின் விதத்தில் முக்கியமான பாயிண்ட் எதுனா உற்பத்தி அதிகமாக உருவாக வாய்ப்பில்லை அதான் அப்போ கொஞ்சம் அந்த காலத்தில் அப்படி தாங்க பண்ணாங்க அந்த காலத்தில் கொஞ்சம் பொருள் உற்பத்தி பண்ணி அவன் வருமானத்தை சாப்பிட்டுருந்தான் அந்த காலத்தில் அதிக பொருளை உற்பத்தி பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட் பிரச்சனை எதுவுமே கிடையாது டெக்னாலஜி எதுவுமே கிடையாது அதான் செயின் மாட்டிட்டு அவ்வளோ சுற்றிட்டு இருந்தா அதான் செய்யணும் விதி புரியுங்களா அதே இப்போ கீன்ஸ் விதி பார்ப்போம் சில அங்கே எதுவும் சொல்கிறா பாருங்க அதிக அளவு அளவுக்கு உற்பத்தியும் அதிக வேளாண்மையும் வந்து வேலையும் இருக்காது அதிக உற்பத்தியும் இருக்காது முதலாளத்துவோம் அதிகம் காணப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த சைடு சொல்கிறாங்க அது அரசு தள்ளிடு அங்கே இருக்காது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அரசு தலிடு அவசியம் அப்படின்னு சொல்லி கீன்ஸ் சொல்லுவார் பாருங்கள் இப்போ பார்க்குறோம் இது வரைக்கும் பார்த்து தொன்மை வேலைவாய்ப்பு கோரி கொள்கை இப்போ வந்து நவீன காலத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் பற்றிய கோட்பாடுனாவே கீன்ஸுங்க இது நவீன காலம் இப்போதிக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அரசு கவர்மெண்ட்டு உள்ளே வருது வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கல வேலை வரைய இல்லை வேலை வாய்ப்பு வட்டி மற்றும் பணம் என்ற கோட்பாடு என்ற நூலை ஏஜென்ட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீன்ஸுங்க யாருங்க கீன்ஸுங்க ஷார்ட்கட் என்னென்னா நான் இங்கே மாதிரி தான் வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு மூலமாக அந்த வருமானம் பணம் வாங்க வச்சு கிடச்சா போதும் இல்லை வட்டிக்கு வாங்கியாச்சும் அந்த பணம் ஜீன்ஸ் வேண்டாம் நான் வாங்கி ஆகணும் வட் ஜீன்ஸ் வேண்டாம் எனக்கு ரொம்ப நாள் போகணும் ஆசை அப்படின்னு ஆச்சு வேண்டியது வேலை வாய்ப்பு வேலை கிடச்சுன்னா போதும் அந்த பணம் வந்துச்சுன்னா சில வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு மீது பணத்தை என்ன பண்ணுவோம் ஜீன்ஸ் வேண்ட்டு கண்டிப்பாக வாங்கிடுவோன்னு அந்த நம்பிக்கையே சொல்லணும் வேலைவாய்ப்பு பணம் மட்டும் கோட்பாடு என்ற கோட்பாடு விலைக்கு வரும் யாருன்னு கேட்டால் ஜீன்ஸ்ன்னு சொல்லிடணும் ஜீன்ஸ் வேண்டுன்னு சொல்லிடணும் சில ஜீன்ஸ் வேண்ட்டு சைஸ் எத்தனை சார் முப்பத்தி ஆறு ஏன்னு சாக்கிட்டு சொல்லியிருக்கேன் ஜீன்ஸ் வேண்ட்டு சைஸ் எத்தனைங்க முப்பத்தாறு சைஸ் நான் வச்சுங்க சில அந்த சைஸ் நான் வச்சுங்க இல்லை சார் என் சைஸ் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி பாய் சொல்ல தேவை முப்பத்தாறு சைஸு நான் வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே முப்பத்தாறுல தான் அது வெளியிட்டார் ஓகேங்களா ஓகே அதோட குறைகளை வந்து கலையிறதுக்காக தான் அது கொண்டு வந்தார் சில அந்த சேயின் குறைகளை கொண்டு வந்து தான் இது ஜீன்ஸ் கோட்பாடு வந்துச்சுங்களா இப்போ அது போகிறாங்க ஜீன்ஸ் கோட்பாடுன்னு என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து ஒரு பொருளியில் அரேஞ்சர் இவர் வந்து எங்கே பிறந்தாருன்னா கேம்பிரிட்ஜ் சில எண்பத்தி மூணில் கேம்பிரிட்ஜில் பிறந்தார் அந்த ஜீன்ஸ் மூணு மூணுன்றிருக்கா ஜீன்ஸ் வேண்ட்னா மூணு எடுத்து அப்போ எண்பத்தி மூணு தான் பிறந்திருக்கார் ஜீன்ஸ்னா மூணு எடுத்தா அப்போ எண்பத்தி மூணு தான் பிறந்திருக்கார் சில இவர் வந்து சொன்னால் குடிமை பணியாளராக ஒர்க் பண்ணியிருக்காரு இயக்குநராக ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த அங்கே அந்த குடிமை பணியாளர்கள் இயக்குனர் குழு தலைவராக இருந்திருக்காரு இவர் வந்து பொருளாதார கருத்து இவர் என்னென்னா நவீன வேலை வந்து நிறைய பிரச்சனை பற்றி சொல்லியிருக்காரு முழு வேலை முழு வேலைவாய்ப்பு கருத்தை மட்டும் விளக்காமல் குறைந்த வேலை நிலை குறைந்த வேலை நிலைக்கும் வாய்ப்பு இல்லாத சுட்டி காட்டுகிறார் சில கீன்ஸு கோட்பாடு அப்படின்னாவே நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி கீன்ஸ் கோட்பாடுனா ஒரே வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டனா பொருள்கள் மற்றும் பணிகள் நுகர்வல் மூலதனத்திற்கான செலவு செய்யப்பட்ட பணமே அப்படிங்கிறாரு சிலா முக்கியமாக பணம் தான் கீன்ஸுனால் பணம் தானே உரத்தை சொல்லுவாங்க பாருங்கள் கீன்ஸின் கருத்துக்கள் குறுகிய காலத்தை அடிப்படையாக கொண்டது சரி கீன்ஸு கருத்தை சொல்கிறப்ப வேலை வாய்ப்பின் அளவு நிர்ணயிக்கப்படும் போது உற்பத்தி காரணிகள் மூலதனம் உழைப்புத்திறன் தொழில்நுட்பம் ஆகியவை மாறாமலே இருக்கும் சரிங்களா இதோட இதோட விஷயம் மாறாமல் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க சரிங்களா அந்த வேலை வாய்ப்பை செக் பண்ணுறப்ப அதில் வந்து அப்படி தான் வேலை வாய்ப்பு அப்படி தான் இருக்கும் இதனால் என்ன ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீன்ஸ் கோட்பாடுனாவே நம்ம ஒரு செலவு செஞ்சு ஒரு பணத்தை கொடுத்து அதுக்கான தேவை வந்து வாங்கிக்கிற இல்லைங்களா அதுதான் பணம் தான் அப்படி முக்கியங்கிறார் கீன்ஸ்னாவே பணம் தான் முக்கியம்னு சொல்கிறார் பாருங்க அதை நான் சொல்கிறேன் பாருங்கள் கொடுத்துட்றேன் பாருங்கள் அதில் முக்கியமான கீன்ஸோட முக்கியமானது விலை தேவைன்னு சொல்கிறாங்க என்னன்னா ஜீன்ஸ் பேண்ட்டை தேவைன்னு சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஜீன்ஸ் பேண்ட்டை தேவைன்னு சொல்லுங்கள் அதை விலை தேவை ஓகேங்களா வேலைவாய்ப்பு மற்றும் மற்றும் வருமானப்பற்ற கீன்ஸ் கோட்பாட்டில் ஆரம்ப புள்ளியே விளைவை தேவை ஆரம்ப புள்ளியே விளைவைத் தேவை விளைவி தேவைன்னா என்ன சார் அப்படி கேட்டிங்கன்னா நம்ம ஒரு பொருள் வந்து பாருங்கள் விளைவி தேவை என்பது உற்பத்தி செய்யப்பட்ட பொருளின் மீது உண்மையிலே செலவு செய்கின்ற பணத்தின் அளவு ஆகும் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணுன்னா அதில் உண்மையான எவ்வளோ பணம் செலவு பண்ணிருங்க சிலா அதான் வந்து விளைவு தேவை அப்படிங்கிறாங்க விளைவு தேவை அப்படிங்கிறாங்க வட்டி வாடகை கூலி லாபம் போன்றவற்றை பணமாகவே கொடுப்பார்கள் இது விளைவி தேவை தேசிய உரிமைக்கு சமமாக இருக்கும் சிலா ஓகே இதில் பாருங்கள் நுகர்வு மற்றும் மூலத்தினருக்கு செய்ய செலவு செய்யப்பட்ட பணமே விளைவி தேவைங்கிறாங்க விளைவு தேவைன்னா இப்போ ஒன்று ஜீன்ஸ் பண்ண தேவைன்னு அனுப்பிச்சிங்க விளைவு தேவை அப்படின்னாவே நுகர்வு மற்றும் மூலத்தனத்திற்கு செய்யப்பட்ட பணம் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்பட்டது அதான் விளைவு தேவை விளைவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதில் எக்கனாமிக்ஸில் சொல்கிறாங்க ஓகேவா சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து அந்த விளைவு தேவைக்கு ஃபார்மில் ஒன்று கொடுத்துருவாங்க பாருங்கள் நான் ஏதாவது ஜீன்ஸ்னாவே விளைவி தேவைன்னு ஒரு கான்செப்ட் வந்துடுங்க ஏன்னா ஜீன்ஸ் பண்ண தேவை அப்போ விலை தேவை தேவைன்னா பணம் தேவை ஜீன்ஸ் பண்ணுறது பணம் தேவை தேவை இதெல்லாம் அதுக்கு பணம் வேணும் இல்லையா அதை பணம் தான் இங்கே முக்கியமாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பணம் தான் இங்கே முக்கிய கோட்படா சொல்கிறாங்க அப்போ விளைவி தேவைனாவே ஈடினு சொல்கிறாங்க விளைவி தேவைனா அதுங்க ஈடி எஃபெக்டிவ் டிமாண்டு சொல்கிறப்படலாம் விளைவி தேவைன்னு என்ன சொல்கிறாங்க எஃபெக்டிவ் டிமாண்டு அதான் இடின்னு சொல்கிறாங்க ஈடி அப்போ விலை தேவைன்னா நமக்கு பணம் தேவை அது பணம் தேவத்துக்கு என்னென்ன சொல்கிறாங்க அந்த கன்யூ கன்சியூமர் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு வெளியீடு வாய்ப்பு இதெல்லாம் இருந்தால் தான் கரெக்டாக அந்த விளைவை தேவைன்னு என்ன சொல்கிற பாருங்க ஒய் சி ப்ளஸ் ஐஏ இது ஈக்குவல்ட்டு அப்புறம் வெளியீடு ஈக்குவல்ட்டு அப்புறம் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு சிலா சரிங்களா நம்ம உற்பத்தி செய்வத எவ்வளோ பணம் வந்து தேவைப்படுதோ அந்த பணம் அதோடய நுகர்வு அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டு அதோடய வெளியீடு அதோட வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டோட்டலாக சொல்கிறாங்க இது நம்ம இது நம்ம நம்ம மண்பை மணிதான் ஆகணும் சொல்லுங்களா விளைவு தேவை விளைவு தேவை மாரி சிலா தேவை அப்படின்னாவே அந்த வேவேனு வரணும் தேவை அப்படின்னாவே வேவேனு வரணும் வெளியீடு வேலை வாய்ப்பு வெளியீடு வேலை வாய்ப்பு சிலா அப்படின்னா ஏன் நம்ம ஒய் ஏன் வந்து ஜீன்ஸ் பண்ணிட்டு தேவை சில அப்படின்னு ஆகிவிச்சுங்க இல்லைன்னா ஒய்னா ஏன் வந்து ஜீன்ஸ் பண்ணிட்டு வாங்குறேன் அப்படின்னு கேட்டால் நான் வந்து சிஐனா கூட்டு நான் வச்சுங்க சில ஒய்னா ஏன் நான் வந்து கூட்டு வட்டி வாங்கி வச்சு வெளியே ஜீன்ஸ் பண்ணிட்டு தேவைன்னா வெளிக்கு வெளியே வந்து வேலைக்கு போகிறப்ப அதாவது வெளியே வேலை வாய்ப்புக்கு தேவைப்படும் வெளியே வேலைக்கு போகிறப்ப நான் போட்டு போவேன் அப்படின்னு ஆச்சுங்க ஒய்னா ஒய்க்குனா ஒய்னா ஒயின்னு ஆச்சுங்க ஏன் வந்து நான் வந்து கூட்டு வட்டினா சி ஒயின்னு சொல்லுவாங்க கூட்டு வட்டிக்கு ஏன் ஜீன்ஸ் பண்ணிட்டு வாங்குறேன்னா வெளியே நான் வேலைக்கு போகிறப்ப நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் ஆச்சுக்கங்க ஒய்னா ஒய் கூட்டு வட்டிக்கையாச்சு நான் வாங்கி வெளியே போகிறப்ப அந்த ஜீன்ஸ் வேண்டை யூஸ் பண்ணுவேன் அதான் விலை தேவை விலவி தேவைனாலும் எல்லாம் ஜீன்ஸுனாலும் நான் ஒன்று தானே ஓகே எல்லாம் தான் விளைவி தேவை பார்த்துக்கலாம் இந்த விளைவித் தேவை ஒரு பொருளாதாரத்தின் மேல நிலையை நிர்ணயிக்கிறது வேலை நிலையை விலவி தேவை அதிகரிக்கும் போது வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் சில இது அதிகரிக்கிறப்போ இது அதிகரிக்கும் ஓகேங்களா ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு இங்கிலீஷில் ஒரு கூட்டு கொடுத்துருவாங்க அது நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம் என்ன அப்படி கேட்டினா இந்த இறுதிநிலை நுகர்வு அப்படின்னா மார்ஜினல் ப்ரொப்பன்சிட்டி டு கன்சியூம் அப்படிங்கிறாங்க எம்பிசின் என்னன்னு பார்த்துங்க இறுதிநிலை நுகர்வு கடைசி டைமில் போய் ஒரு பொருளை நீ நுகர்வு பண்ணுற வாங்குகிற அப்படின்னு கேட்டால் மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் ஓகேளா ஓகே அதுக்கப்புறம் இது பாருங்கள் ஆக்கநிலைனா ஆ ஆரம்பத்தில் ஆக்க நிலை நுகர்வு அப்படின்னா இறுதி இறுதி ஆக்கத்திறன் அப்படின்னா என்ன இறுதி ஆக்கத்திறன்னா மார்ஜினல் எஃபெக்டிவ் ஆஃப் கேபிட்டல் இது எம்இசி அப்படிங்கிறாங்க எம்பிசி எம்இசின்னா திருதுங்களா எம்பிசி எம்இசிங்களா அப்போ நல்லா பார்த்துக்கணும் இது மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் அப்படிங்கிறாங்க இது மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறாங்க இந்த மெக்கானிக்க அப்படி சொல்லுவாங்க மெக்கானிக் டிபார்ட்மெண்ட்னா கேபிட்டல் அவங்க தான் வந்து தலைமை அப்படிமாரி இங்கே சி வந்து இங்கே மெக்கானிக்கல் அப்படின்னா கேபிட்டல் தலைவனு வரணும் இங்கே சின்னால் கன்சூம் வருது இது வந்து என்னது அது இருதுநிலை நுகர்வு இது ஆக்கத்திறன் இருநிலை ஆக்கத்திறன் அப்படிங்கிறாங்க சிலா இது மட்டும் நம்ம ஒரு டைம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகேங்க ரொக்க இருப்பு விருப்பத்திற்கு கீன்ஸ் அதிகம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்குங்கள் இது ரெண்டு பார்க்கலாம் இது என்ன அப்படி கேட்டிங்கன்னா இது ரெண்டு விஷயம் ஏடிஎஃப்னு ஒன்று இருக்குங்க ஏடிஎஃப்னு ஒன்று இருக்குது ஏஎஸ்எஃப்னு ஒன்று இருக்குது ஏடிஎஃப் ஏஎஸ்எஃப் இதை பார்த்துட்டு இந்த கீன்ஸு தொன்மை கோட்பாடு வந்து டிஃபன்ஸை பார்த்துட்டு பாடம் முடிஞ்சிடும் சரிங்களா ஓகே இப்போ ஏடிஎஃப்னா என்ன அப்படி கேட்டிங்கன்னா அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன் ஓகேங்களா பாருங்கள் பொருளாதாரத்தின் தொகு தேவை தான் தொகு தேவை தான் உற்பத்தியை உருவிக்கிறது தொகுதி தேவைன்னா என்ன தெரியுங்களா நம்ம எதிர்பார்த்தா மொத்த வருவாய் தேவை தொகு தேவை இப்போ நான் வந்து நான் ஒரு பொருளை நான் வந்து எவ்வளோ நேரம் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் நான் மொத்தமாக தொகுத்து எனக்கு எனக்கு எவ்வளோ பணம் வரும்டா அப்படின்னு நான் தொகுத்து சொல்கிற மாதிரி எனக்கு தேவை இவ்வளோ வர வேண்டிய பணம் இருக்கு நான் உதாரணத்துக்கு உதாரணம் அரிசி மூட்டை நான் வாங்கி போட்டிருக்கேன் அப்போ ஐம்பதாயிரத்து நான் வாங்கி போட்டிருக்கேன் அப்போ தொகுத்த தேவைனா மொத்தமாக கூட்டி பார்த்தா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வரணும் ஐம்பதாயிரத்து எனக்கு அமௌண்ட்டு வரணும் அதான் தொகுத்த தேவை புரியதாக நான் சிம்பிளாக சொல்கிற முடியல அக்ரிகேட் டிமாண்ட் ஃபங்க்ஷன்னா டிமாண்ட் ஃபங்க்ஷன்னா எனக்கு டிமாண்ட் இவ்வளோ இருக்கு எனக்கு வர வேண்டிய பணம் தான் நம்ம டிமாண்ட்னு சொல்லுவோம் அதான் தேவை சிம்பிள் புரியுங்களா எனக்கு வர வேண்டிய பணம் எனக்கு தொகுத்து வர வேண்டிய பணம் தான் டிமாண்டு ஃபங்க்ஷன் அப்படி சொல்கிறாங்க எனக்கு வர வேண்டிய பணம் ஐம்பதாயிரம் வர வேண்டியது இருக்குது அதை வந்தானே உனக்கு கொடுக்குற சொல்லுறாங்க இல்லையா எனக்கு டிமாண்டே எனக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம் டிமாண்டு ஃபங்க்ஷனாக எனக்கு வர வேண்டிய பணத்தை சொல்கிறது தான் டிமாண்ட் ஃபங்க்ஷன் அவ்வளோ சிம்பிள்ங்க அந்த டிமாண்ட் ஃபங்க்ஷனில் கீழ்கான நான்கு பகுதிகளில் கொண்டது நூறு ஒரு தேவை அதான் கன்சியூமரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அரசு செலவு நிகர ஏற்றுமதி இறக்குமதி அது ஒரே விஷயத்தில் சொல்லிடலாம் இதுதான் இதுதான் ஒரே இந்த ஃபார்ம்லேயே சொல்லிடலாம் டிமாண்ட் ஃபங்க்ஷன்னா என்னென்னா எனக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்குது கன்சியூமர் இன்வெஸ்ட்மெண்ட்டு கவர்மெண்ட்டு ஏற்றுமதி இறக்குமதி இவ்வளோ பணம் இது சேர்த்து எனக்கு இவ்வளோ பணம் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா இதுதான் வந்து டிமாண்ட் சில டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க அது சார் சப்ளை ஃபங்க்ஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் இதில் வந்து வேலை வாய்ப்பு அதிகரிச்சா வருமானம் அதிகரிக்குமா வேலை வாய்ப்பு அதிகரித்தா அது வருமானம் அதிகரிக்கும் மாதிரி வருமானம் குறையிறப் வருமானம் குறையிறப்ப செலவு வந்து குறையாது அப்படிங்கிறாங்க வருமானம் குறையிறப்ப செலவு வந்து குறையாது அப்படி தான் சொல்கிறேன் வருமானம் அதிகரிக்கிறப்ப செலவு வந்து குறையாமல் இருக்காது செலவும் அதிகரிக்க தான் செய்யும் சில அப்படிமாதிரி தான் சொல்கிறாங்க சொல்கிறிங்களா வேலை அதிகரிச்சா அதிகரித்தா வருமானம் அதிகரிக்கும் ஆனால் வருமானம் அதிகரிச்சா அதே டைமில் செலவும் அதிகரிக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த கூட்டில் அதான் சொல்கிறாங்க ஆமாம் நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி விளையாடு போகிறீங்க அந்த வருமானத்துக்குமே செலவு வந்துட்டே இருக்கில்ல அதுமாரி தான் சில இதுதான் சார் சப்ளை ஃபங்க்ஷனாக அழிப்பு சார்பு சப்ளை ஃபங்க்ஷன்னா அழிப்பு சார்பு என்னன்னா பண்டங்கள் மற்றும் பணிகளின் மற்றும் தொகுப்பே அழிப்புன்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஷார்ட் கட்டி ஒரு சிம்பிள் ஷார்ட்கட்டே ஜிஎஸ்டின்னு போட்டுங்க நம்ம என்ன சொல்லுவோம் பண்டங்கள் மற்றும் பணிகள் மொத்த தொகு அழிப்பு நம்ம அது நம்ம பண்ட ஜிஎஸ்டி மூலமாக நமக்கு நிறைய பொருள் வந்து நம்ம கொடுக்கறோம் வச்சுக்கலாம் அழிக்கிறாங்கன்னா அழிப்புனா நம்ம கொடுக்குறாங்க அது மூலமாக என்ன சொல்கிறாங்க சப்ளை ஃபங்க்ஷன் நம்ம வந்து சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் அது மொத்தமாக பண்டங்களோ பணிகளை மொத்தமாக நம்ம சப்ளை பண்ணால் அது பேர் என்னது தொகு அழிப்பு பண்டங்கள் மற்றும் பணங்கள் வந்து மொத்த டிமாண்ட் எனக்கு பணம் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டால் அது என்னது தொகு தேவை சொல்லுங்களா சொல்லப்போயுதா தொகு தேவைன்னா என்ன தொகு அழைப்புனா என்ன தெரியுதா அது சப்ளை ஃபங்க்ஷன்னா டிமாண்ட் என்ன புரியுங்களா அதான் அக்ரிகேட்டு தான் வரும் சப்ளை ஃபங்க்ஷன்னா நாம் மொத்தமாக இவ்வளோக்கு கொடுக்குறோம் இவ்வளோ சப்ளை பண்ண போகிறோம் தான் சப்ளை ஃபங்க்ஷனு டிமாண்ட் ஃபங்க்ஷனாக நம்ம மொத்தமாக இவ்வளோ வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது தான் டிமாண்ட் ஃபங்க்ஷன் ஓகேலா தொகு அளிப்பின் கூறுகள்லாம் நீங்கள் எப்படி பார்த்தா உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் படித்தா உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா ஓகே இதில் வந்து இதில் வந்து டிமாண்ட் ஃபங்க்ஷன் இல்லையா இந்த சப்ளை ஃபங்க்ஷனில் என்ன ஃபார்முலா அப்படின்னா நாலு விஷயம் இருக்குது சப்ளையில் நாலு விஷயம் இருக்குது சில இது வந்து நீங்கள் இதில் ஒன்றும் விஷயம் இல்லை நீங்கள் இதை இப்போ சொன்ன விஷயம் தான் நாம் சப்ளை பண்ணால் நாம் தான் அழிக்கிறோம் சிலா அதான் இங்கே கொடுத்துட்டாங்க தொகுப்பு தேவையானது உற்பத்தி நாட்டில் அதிகரிப்பு இருக்காதே பயன்படுத்தப்படும் தேவையான உழைப்பான எண்ணிக்கை மற்றும் பிற பொருட்கள் பயன்படுத்துவதே குறிக்கும் சில நம்ம நிறைய பொருளை வந்து கொடுக்குறோம் தான் சிலா ஓகேங்க எதிர்பார்ப்பு கூட மொத்த தொகை ஆகும் அப்படிங்கிறாங்க சரிங்க இப்போ மொத்த நுகர்வுனா என்ன சொல்கிறாங்க கன்சூமரு மொத்த தனியார் சேமிப்புனா சேவிங்க இங்கே ஃபார்முலா வேறு மாதிரி இந்த ஃபார்மில் பாருங்கள் சிஎஸ்டிஆர் அப்படின்னு வரும் இங்கே தேவை அழிப்புனாவே சிஎஸ்டிஆர் அப்படிமாரி சில பாருங்கள் சி எஸ்ஸுனால் என்ன எஸ் தனியார் கம்பெனி சேவிங்னா எஸ்ஸு கன்சியூமர்லாம் நு கன்சியூமர்னால் என்னது அது கன்சூராக எஸ் எஸ்சின்னு சொல்லுவாங்க சரி டீனா என்ன சொல்கிறாங்க ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் இப்போ அவனுக்கு ஓய்வூதியம் மானியம் கவர்மெண்ட் செலுத்த வேண்டிய வட்டி இதெல்லாம் வந்து கழிச்சுட்டு மீது பேர் போடுறதான் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க அது தமிழில் மாற்று செலுத்துன்னு சொல்லுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் அதெல்லாம் கழிச்சுடுவாங்க சரி அதுக்கப்புறம் வெளிநாட்டு வெளிநாட்டுலேருந்து யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு பணம் அனுப்புறாங்க போகிறாங்கன்னா அந்த சம்பளத்தில் மொத்த நாட்டு வருமானத்தில் எப்படி அந்த வெளிநாட்டு பணத்தெல்லாம் குறைச்சிடுறாங்க அப்படி அது என்ன பண்ணுறாங்க அந்த அந்த உதயத்தை கொடுத்தாங்கன்னா அது ஆர்எஃப்னு வச்சுக்கோங்க அந்த தகை எல்லாத்தையும் ஆட் பண்ணுறாங்க சில அதை மொத்த அழிப்பு நான் ஷார்ட் கட் என்ன சொன்னால் மொத்தமாக அழிக்கிறது யார் தெரியுமா தன்னுடைய நிறைய உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து நான் நிறைய பேருக்கு வந்து அழிப்புனா அழிப்புனால் எதை கொடுக்குறதுன்னு அர்த்தம் சினிமாவில் வந்து எஸ்ட்டிஆர்னா நம்ம எஸ்டிஆர்னா என்ன சொல்லுவோம் சிம்பு தான் சொல்லுவோம் எஸ்டி ஆறு இந்த இடத்துல சின்னதாக எஃப்னு ஒன்று இருக்குது அவங்களா ஆர் எஃப்னா ஃபாரின் அது ஆறுனால் ஃபாரின்ல இருக்க அந்த அமௌண்ட்டு வந்து கூட்டிடுறாங்க தான் ஏன்னால் எங்கெங்கெல்லாம் அழிக்கிறாங்களோ அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் கூடிவாங்க அதான் தொகுத்து அழிப்பு நான் ஃபாரினுக்கு இவ்வளோ அமுச்சு விட்டேன் ட்ரான்ஸ்ஃபர் பேப்பினால் நான் இவ்வளோ மாற்றம் செலுத்தினா நான் இவ்வளோ உதவியை கொடுத்தேன் அது கொஞ்சம் கழிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் வர வேண்டியது இருக்குது சேவிங்ஸ் இவ்வளோ இருக்குது கன்சப்ஷன் உகர்வரில் இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் அழிப்புனாவே எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் இங்கே கொடுத்துருக்கேன் இங்கே கொடுத்துருக்கேன் இங்கே கொடுத்துருன்னு சொல்லி நாலு இடத்துல கொடுத்துருக்கேன் பணத்தை கொடுத்துருக்கேன் அந்த நாள்த்து கூட்டினா தான் மொத்த அழிப்பு இவ்வளோ பேருக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியா அப்போ சார்க்கு என்ன சொன்னால் அழிப்பு அப்படின்னாவே அழிப்பு அப்படின்னாவே சி எஸ்டிஆர் நான் என்ன சொன்னேன் சா நம்ம சினிமாவில் சினிமான சீன் வச்சுக்கேன் சினிமாவில் எஸ்டிஆர்னா சிம்புன்னு அர்த்தம் சிம்பு என்ன பண்ணுறாரு நிறையா பேத்துக்கு நிவாரணத்தொகை அழிச்சிருக்காருன்னு வச்சுக்கேன் நிறையா பேத்துக்கு நிவாரண தொகை அழிச்சிருக்காரு தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு வந்து நிவாரண தொகை அழிச்சிருக்காரு அப்படி சினிமால சினிமலை தான் நிறைய பேர் நிவாரண தொகை அழிச்சிருக்காரு அவ்வளோதான் சிம்பிள் ஓகேங்களா ஓகே அவ்வளோதாங்க இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இது கிடையாது இதில் நீங்கள் வந்து அந்த டிராயிங் பார்த்துங்க அதுக்கு அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க தொகை அழிப்பேன்னா அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் வந்தது யார் கீஸ் கீன்ஸ் தான் சிலா ஏடிஎஃப்க்கும் ஏஎஸ்எஃப்க்கும் டிஃப்ரென்ஸ் சொன்னது கீன்ஸ் தான் சிலா ஓகே புரியுங்களா இதில் டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள் இந்த வியபாரம் ரெண்டு துறையின்னு எடுத்துக்கொள்ளப்போ இதுக்கிறாங்க ஏமா ரெண்டு துறை தான் முக்கியமானது ஏடிஎஃப்னா ஒன்று அழிப்பு ஒன்று தேவை இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது அதுக்கு மாதிரி தான் அந்த படத்தை கொடுத்துருப்பாங்க சிலா அதுக்கப்புறத்து மாதிரி தான் அந்த படம் வந்து கொடுத்துருப்பாங்க அதை நீங்களே பார்த்துங்க இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இம்பார்ட்டன்ட் பார்த்துன்னா இப்போ இது கீன்ஸ் அப்படின்னா இது நவீன கொள்கை தொன்மை இல்லைனா இது வந்து சேயின் கொள்கை இந்த இடத்துல போட்டுங்க சேயின் செயனை செயின் சிலா செயின் வந்து நீண்ட காலத்துக்கு போட முடியாது செயின் வந்து சேமிச்சு சேமிச்சு வைக்கிறது நல்லது அப்படின்னு ஆவிச்சு இப்படி செயின் வச்சு அப்படி படிச்சுட்டே போங்க கீன்ஸ்னால் கீன்ஸ் தான் சொல்லுருக்காரு வேலை வாய்ப்பு வருமானம் தான் சொல்லியிருக்காரு வேலை வாய்ப்பு குறி தான் இருக்குது சேமிப்பு வந்து அது வந்து வேலை வாய்ப்புலாம் வேலைக்கு போனால் நவீன காலம் இதெல்லாம் நவீன காலம் இதெல்லாம் ஓல்டு காலம் அப்படி வச்சு படித்தா பக்காவாக இருக்கும் அதான் கிளாசிக்கல்ஸ் அண்டு கீன்ஸ்னால் அது மாடர்ன் அப்படி மாதிரி இது கிளாசிக்கல்னு சொல்லி போட்டு படிங்க அந்த காலத்தில் எப்படினு வச்சுனா அது செயின் வச்சு ஷார்ட் கட் இது சொல்லி படித்து பாருங்க இது வந்து கீன்ஸ்னால் ஜீன்ஸ் பேண்ட் வச்சு இது ஷார்ட்கட் படிச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஜீன்ஸ் பேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஜீன்ஸ் பேண்ட் நம்ம அந்த காலத்தில் என்னென்னா அதிகமாக சேமிப்பு வந்து கெடு கெடுதல் வந்து சேமிப்புல வந்து கெட்டு போச்சு அப்படிங்கிறாங்க குறுகிய கால சமையல் அந்த காலத்தில் குறுகால சமையல் தான் இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த காலத்தில் சாரி ஓ இதாக அந்த காலமாக ஆமாம் சாரி அந்த காலத்தில் என்ன நீண்ட கால சமையல் இருந்துச்சு சேமிப்புலாம் பண்ணி வச்சுருந்தாங்க அப்போ செயின் வந்து சேமிக்கிறது நல்லது இது ஜீன்ஸ் பேண்ட்னால் குறுகால தான் போட முடியும் சேமிப்புலாம் வந்து எடுத்து வைக்க முடியாது இந்த காலத்தில் அரசு தலையீடு இப்போ நிறையா பண்ணுது அந்த காலத்தில் அரசு தலையீடு கிடையாது அது வந்து அப்படிலாம் இப்படி வச்சு படித்து பார்க்கணும் தொன்மை காலத்தில் அந்த காலத்தில் வந்து வரவு சில அறிக்கலாம் கிடையாது இப்போ வர சில அறிக்கைலாம் மாற்றிக்கலாம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாற்றி பணத்தை வாங்கிக்கிறாங்க பணத்தின் தேவை வந்து வட்டி விதத்தின் அழிப்பை நிர்ணயிக்கிறது அந்த காலத்தில் என்னது இது வட்டி விதத்தை வந்து சேமிப்பு முதலீடு தான் என்ன பண்ணாங்க சேமிப்பு முதலீடு தான் அந்த காலத்தில் பண்ணாங்க இப்போ தேவை அழிப்புன்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் சேமிப்பு முதலீடு அப்படிங்கிறாங்க சரிங்களா வட்டி விதம் மாறிக்கொண்டே உள்ளது இப்போ வட்டி விதம்லாம் மாறாது ஒரே வட்டி விதத்தில் இப்போ நம்ம வந்து பெங்களூர் அந்த காலத்தில் வந்து வட்டி விதம் மாறாமல் இருந்துச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க வட்டி மாற்றிட்டே இருக்காங்க இந்த காலத்தில் அப்படிமாரி இது வட்டி ரொக்க இருப்பே வந்து இகுமதிக்கிறாங்க வட்டி என்பது சேமிப்பு இது வந்து சேமிப்பு இது ரொக்க இருப்பு அப்படிங்கிறாங்க சிலா அப்போ இது வச்சு ஓரளவு ஒரு ஐடியா கிடைக்குதா இது அந்த காலம் இது இந்த காலம் அவ்வளோதான் ஷார்ட் கட் படித்து பார்த்துட்றேன் ஓகே ஓகேங்களா ஓகே அவ்வளோதான் முடிஞ்சுங்க இது அறிஞ்சு பொருளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த அறிஞ்சு பொருளை எல்லாமே எல்லாரும் கட்டாய படிக்கணும் பணம் வைக்கணும்னா என்ன பணம் அழிப்புனா என்னது புழக்கத்தில் இருக்கிற மொத்த மணி மொத்த பணத்தின் அழிப்பு தான் பணம் இருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பணம் அழிப்புன்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் நல்லா பார்த்துணும் ஓகேங்களா இப்போ நம்ம உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா மட்டும் கேட்குறாங்க கொஸ்டின் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா ஓகேங்க இப்போ ஆடம் சுற்றி இல்லையா ஆடம் சுற்றி நாடுகளின் செல்வம் எந்த ஆண்டு அந்த நூலை வெளியிட்டார் ஆடம் சுழித்து வந்து நாடுகளின் செல்வம் அந்த நூலை எந்த ஆண்டு வெளியிட்டார் சில ஃபஸ்ட்டு கொஷ்னு சொல்கிறதுங்களா ஓகே ரெண்டாவது கொஸ்டின்னு அழிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும் என கூறியவர் யார் அழிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும் அதன் தேவையை தானே உருவாக்கும் என்று கூட்டை கூறியவர் யார் அழிப்பு அதன் தேவையை தானே உருவாக்கும் என்று கூட்டை கூறுகிறார் சிலா சரி பருவகால வேலை நன்மைக்கு எடுத்துக்காட்டு சொல்லுவோம் பாலாக்கா பருவகால வேலை நிமிக்கை எடுத்துக்காட்டு பருவகாலத்தில் மட்டும் வேலை இல்லை சிலா சரிங்க அதுக்கப்புறம் கூலியும் விலையும் எந்த வேலை நிலையில் மாறி மாறி அதிகரிக்கிறதோ அது முழு வேலைவாய்ப்பு என்று சொன்னவர் யார் கூலியும் கூலியும் சரியா விலையும் மாறி மாறி அதிகரிக்குமா அதிகார மாரி மூழ்கி வேலைவாய்ப்பு வந்து அது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முழு வேலைவாய்ப்பு பற்றி கூலி விலை அப்படின்னு வந்தாலும் அது யார் வந்து சொல்லியிருப்பான்னு சொல்லுங்கள் ஓகே இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா சரி அதுமாதிரி வருமானம் முக்கியமான கொஸ்டினே வருமான வேலைவாய்ப்பு சரிங்களா வருமான வேலைவாய்ப்பு வட்டி என்ற நூலை வேலையிட்டு வர் யார் வருமான வேலைவாய்ப்பு வட்டி என்ற நூலை வெளியிட்டு வர்ற யார் சரிங்களா இந்த கொஸ்டினாக நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சார்க்கெட் எல்லாம் சூப்பராக சந்திக்கலாம் கண்டிப்பாக கமெண்ட் வந்து பண்ணுங்கள் இந்த சார்க்கெட் பிடிச்சிச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க வாழ்க்கை வரப்பட நன்றிங்க